தோழனவருக்கு வணக்கம். நம்ம சேனலில் தினமணி அண்ட் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இந்த தரம் பார்த்திங்கன்னா தினமணி மட்டும்தான் இருக்குது, இந்து தமிழ் கிடைக்கல. முதலாவது செய்தி, ரூபாய் 35,000 கோடி ஒதுக்கீடு கணக்கு கேட்கிறது உச்சநீதிமன்றம். 35,000 கோடி வந்து எதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, கடந்த நிதிநிலை அறிக்கை 2021-22 கரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்வதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை தான் அது. சரிங்களா, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது, கொரோனா தடுப்பூசி பணிகளுக்காக கடந்த நிதிநிலை அறிக்கையை எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்னா 35,000 கோடி. அடுத்து முக்கியமான செய்தி ஒன்று இருக்குது, NHRC தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். ரொம்ப முக்கியமான கேள்வி, தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் பதவியேற்றுள்ளார். சரிங்களா, ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, தேவேந்திர குல வேளாளர்கள் எனும் பொதுப்பிரிவில் ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமீபத்தில் ஒரு 5 வகையான ஜாதி மக்களுக்கு சேர்ந்து வந்து 6 ஜாதி பிரிவுகளை உள்ளடக்கிய தேவேந்திர வேளாளர் எனும் பெயரில் வந்து இப்போது ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் அப்படின்னு தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதெல்லாம் சும்மா தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக, தெலுங்கானா மாநில தினம் வந்து என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, June 2 கொண்டாடப்படுகிறது. ஆந்திர மாநிலத்திலிருந்து தெலுங்கானா எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டதுன்னா 2014 அதனை ஒட்டி தான் June 2 தெலுங்கானா தினம் கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக, ஈரானோட போர்க்கப்பல் எரிந்து மூழ்கியது. ஈரான் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய போர்க்கப்பல் பார்த்திங்கன்னா ஓமன் வளைகுடாவில் வந்து நின்றுருந்தது, அது திடீரென தீப்படைந்து தற்பொழுது எரிஞ்சு கடலில் மூழ்கியுள்ளது. சரிங்களா, அது என்ன அப்படின்னா, இதில் ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, அந்த போர்க்கப்பல் ஈரானுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலே அதுதான். அதனால தான் அந்த கப்பலோட பேர் என்னென்னு பாருங்கள், கார்க் எனப்படுவது தான் வந்து இந்த ஈரானோட மிகப்பெரிய, ஈரான் நாட்டிலேயே மிகப்பெரிய போர்க்கப்பல்னால் கார்க் போர்க்கப்பல் தான். இதனுடைய நீளம் 207 மீட்டர். சரிங்களா, அது எந்த பகுதி அப்படின்னா ஓமன் வளைகுடா பகுதியில் தான் வந்து எரிந்தது. இஸ்ரேலின் புதிய அதிபராக ஐசக் ஹெர்சாக் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ஐசக் ஹெர்சாக் அவர்கள். இஸ்ரேலோட 10வது அதிபராக 2014 முதல் வகித்தவர் யார் அப்படின்னா ரூவன் ரிவ்லின். இவரோட பதவிக்காலம் முடிவதனால அடுத்த அதிபராக 11வது அதிபராக ஐசக் ஹெர்சாக் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இஸ்ரேலோட மிக நீண்ட காலமாக பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் இஸ்ரேலின் நீண்டகால பிரதமர். அடுத்தது, மாலி மீது பொருளாதார தடை, ஆப்பிரிக்க யூனியன் எச்சரிக்கை. ஆப்பிரிக்க நாட்டில் ஒன்று வந்து மாலி, அது சமீபத்தில் இராணுவம் வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றின காரணமாக பொருளாதார தடை விதிக்கப்படும் என ஆப்பிரிக்க யூனியன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஸோ இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பர் தான், இதோட அந்த பதிவு முடிவடைந்தது. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.